சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களது கோரிக்கைகள், உங்களது நீண்ட நாள் விருப்பங்கள், இந்த விஷயங்களுக்கு நடக்கவே இல்லை அப்படின்னா என்ன செய்யணும். இது கண்டிப்பாக 48 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு நடந்துவிடும். இதை உறுதியாக நீங்கள் நம்பலாம், இதை நீங்கள் செய்யலாம். என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு முழுமையான ஒரு அரச இலை எடுத்துக்கோங்க. அந்த அரச இலையில் உங்களது கோரிக்கைகள், ஒரே ஒரு கோரிக்கையாக தான் இருக்க வேண்டும், அந்த கோரிக்கைகளை எழுதி அந்த அரச இலையை நீங்கள் விநாயகர் ஆலயம் எங்கேயாவது இருந்தால், அங்கே அரச மரம் இருந்தால் நீங்கள் கட்டி தொங்க விட்டுருங்க. அல்லது விநாயகரோட இடத்துல அது எங்கேயும் பறந்து போகாதபடி நிரந்தரமாக அங்கே இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுருங்க. இது நீங்கள் அரச மரத்தில் கட்டி தொங்க விடுறது ரொம்பவே விசேஷமாக இருக்கும். நீங்கள் இதனை செய்வதனால் உங்களுடைய நீங்கள் எழுதிய அந்த விருப்பம 48 நாட்கள் அதிகபட்சம் அதற்குள்ளாகவே நடக்க ஆரம்பிக்கும். இது நடப்பதற்குள்ளே தினம் தினம் நீங்கள் விநாயகருக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, தினம் விநாயகருக்கு ஒரு கைப்பிடி அருகம்புல் அவரோட பாதத்தில் வச்சு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி கொண்டு வர வேண்டும். தினம் ஒரு தீபமாக நல்லெண்ணெய் தீபம், இரண்டு தீபங்கள் நீங்கள் ஏற்றலாம். ஒரு கை அருகம்புல் வைத்து இரண்டு புறமும் தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றி, உங்களுக்கு முடிஞ்சால் ஒரு தேங்காய் உடச்சி விநாயகருக்கு வச்சு விநாயகரை ஒரே ஒரு முறை வலம் வர வேண்டும். வலம் வந்து இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். செஞ்சிட்டே இருந்து ஒரு 48 தினங்கள் தினம் தினம் இதை செய்யலாம். நீங்கள் முடியாத பட்சத்தில் அந்த நாட்களை தவிர்த்து அந்த 48 நாட்கள் ஞாபகம் வைத்து இதனை செய்து கொள்வதனாலும், உங்களுடைய நிறைவேறாத, வெகு நாட்களாக நிறைவேறாத விருப்பங்களாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, சீக்கிரமே நடக்க தொடங்கிவிடும். இதை காலை அல்லது மாலை செய்யணுமா அப்படின்னா, காலை அதிகாலை அப்படின்னா 6-7க்குள்ளே இந்த விஷயத்தை செய்யலாம். மாலை என்றால் 5-6க்குள்ளே நீங்கள் இந்த விஷயத்தை செய்து கொள்ளலாம். செய்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும். இந்த அரச இலை அப்படிங்கிறது நீங்கள் அந்த நீங்கள் எழுதிய எழுத்துக்களோடு அது நீண்ட நாள் இருக்கிற மாதிரி உயரமான ஒரு இடத்துல நீங்கள் கட்டி விட்டுருங்க. அது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல வெற்றியை கொடுக்கும். உங்கள் வீட்டில் என்ன செய்யணும் அதே பூஜை அப்படின்னா, தினம் ஒரு செம்பருத்தி மலர் விநாயகருக்கு பாதத்தில் வைத்து பூஜை செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது அது சீக்கிரமே நடக்க ஆரம்பிக்கும். வீட்டில் விநாயகருக்கு தேனை தீபம் போட்டு நீங்கள் வணங்கி கொள்ளலாம். இப்படி செய்து கொண்டே வரும் பொழுது கண்டிப்பாக எவ்வளவு பெரிய நியாயமான ஆசைகளாக இருந்தாலும், விருப்பங்களாக இருந்தாலும், எவ்வளவு வருடங்கள் நிறைவேறாத எண்ணங்களாக இருந்தாலும் அது உங்களுக்கு நிறைவேற ஆரம்பிக்கும். அப்படி நிறைவேறி முடித்தவுடன், உங்களுக்கு இது நிறைவேறிடுச்சு, நான் நினச்சது நடந்துருச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, 21 தேங்காய் வாங்கி அதை மாலையாக கட்டி விநாயகருக்கு நீங்கள் போட்டுருங்க. போட்டு நீங்கள் உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி கொள்ளலாம். உங்களது கோரிக்கை நிறைவேறியவுடன் இதை செய்து அந்த பூஜையை நீங்கள் முடித்து கொள்ளலாம். முடிந்த அன்று, அதாவது 48 தினங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் அன்று சர்க்கரை பொங்கல் வைத்து எல்லோருக்கும் நீங்கள் கொடுக்கலாம். 48 நாட்கள் ஆகியும் எது நிறைவேறலை அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு வரவே வராது, கண்டிப்பாக நடந்துவிடும். அப்போ நீங்கள் செய்ய முடியாத காலங்களில் வேற யாரையாவது செய்ய சொல்லலாமா அப்படிங்கிறது தவறு. உங்கள் அந்த தினங்களை ஒதுக்கிட்டு அடுத்து நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஆனால் 48 நாட்கள் விடாமல் செய்யணும். தொடர்ச்சியாக செய்ய முடியாமல் இருக்கும், ஆனால் அப்படி செய்ய முடியலை அப்படின்னாலும் அதற்கு அடுத்த நாட்களை தேர்ந்தெடுத்து செய்து கொள்ளலாம். இது எல்லா நிறைவேறாத எண்ணங்களாக இருந்தாலும் சரி நிறைவேறிவிடும். இந்த நம்ம சொன்னதை கவனமாக கேட்டு நீங்கள் செய்யணும். அரச இலையில் எழுதணும், விநாயகருக்கு அருகம்புல் சாற்றி இரண்டு தேங்காய் எண்ணெய் தீபம் போட்டு ஒரு முறை வலம் வர வேண்டும். வீட்டில் செம்பருத்தி மலர் பாதத்தில் விநாயகருக்கு வச்சு நெய் தீபம் போட்டு வணங்கணும். நீங்கள் முடிக்கின்ற தினம் அன்று விநாயகருக்கு 21 தேங்காய் மாலை கட்டி போடணும். சர்க்கரை பொங்கல் அனைவருக்கும் நீங்கள் தானமாக கொடுக்கணும். இதை நீங்கள் மனசில் வச்சு செஞ்சீங்க அப்படின்னா சீக்கிரமே நிறைவேற ஆரம்பிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.